இன்னைக்கு உங்க விஷ்ணு கேஸ்ல சூப்பரான வண்டி வருங்க, சொனட்டா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா வண்டியை நீங்க பாத்திருக்க முடியாது, நீங்க வண்டி வச்சுக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அந்த மாதிரி பெரிய வண்டி இந்த கார். எப்படி போனா சல்லுன்னு ராக்கெட் மாதிரி போகும் வண்டி, அந்த மாதிரி இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணா ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. விஷ்ணு கேஸ்ல இந்த காருக்கு 5 லட்சம் ரூபா கேரண்டி, வெளியே மார்க்கெட்டை விட 4 லட்சம் ரூபா குறைஞ்சது. நம்ம விஷ்ணு காசில் கெட்டியாக இருக்குது, கம்மியாக இருக்குதுங்க. வண்டி பாருங்கள் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வண்டி பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஆனால் கத்தி பாருங்கள் எவ்வளோ பெருது, லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. பின்னாடி பாருங்கள் அலாய் வீல் பாருங்கள், 17 இன்ச் அலாய் வீல், டபுள் சைலன்சரு வண்டி பாருங்கள். சொனாட்டா பார்க்குறக்கே எவ்வளோ ஜைதாண்டிக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோடிக்கு வெர்னாவுடைய பெரிய அண்ணன், அந்த மாதிரி இருக்குதுங்க. வண்டி பார்த்தாவே விட மாட்டீங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்திங்கன்னா அப்படியே மிதந்துட்டு போகும். இந்த கார் அப்படித்தான் தண்ணியில் மிதக்கிற கப்பல் மாதிரி அப்படியே மிதந்துட்டே போகும். வண்டி போகிறதே தெரியாதுங்க. எவ்வளோ தூரம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போய் ட்ராவல் பண்ணிங்கனாலும் இந்த வண்டி ஓட்டுனா ஓட்டுன மாதிரி அப்படி ஒரு இதாக இருக்குது, கெத்தாக இருக்குங்க. அந்த மாதிரி வண்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம விஷ்ணு கார்ஸில். இந்த நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரும்போது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அப்படின்ற ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம விஷ்ணு கார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிட்டிக்கு கேரண்டி வண்டி பாருங்க. ரீபெயிண்டே கிடையாது, ஃபுல்லாக ஒரிஜினல் பெயிண்ட்ல, வண்டியில் எந்த ஒரு குறையுமே மேஜராக கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த செலவு பண்ணணும் கிடையாது. குரோமில் பாருங்க சூப்பராக இருக்குது. வண்டி நம்பர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. காரில் எந்த ஒரு குறையும் பார்த்துட முடியாது. வண்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வண்டி, வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த காரோடைய ஆப்ஷனை பாருங்கள். அடேங்கப்பா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 4 பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. பவர் விண்டோவெல்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க. எந்த ஒரு வண்டியிலையுமே பவர் விண்டோ இறங்கினதே உங்களுக்கு சவுண்டு வரும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனாக அது தானே இருக்கும். இந்த காரில் எதுவுமே இருக்காதுங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபியூல் டேங்க் ஓப்பனரு, டிக்கி ஓப்பனர்லாம் இங்கே ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. ஸ்டேரிங்கில் பாருங்கள் எத்தனை கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்டீரியர் டேஷ் பாருங்கள் அவ்வளோ ஜைஜாண்டிக்காக செமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸு, மேனுவல் காருங்க. வண்டி செம லக்ஸுரி, ஏர் பேக்கு 4 இருக்குதுங்க. வுட் ஃபினிஷில் உங்களுக்கு டேஷ்போர்டு எல்லாமே ரொம்ப செமையாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணால் போதும். ஏர் பேக்கு பாருங்கள் சீட்டில் இருக்குது, மொத்தம் 6 ஏர் பேக் வந்துடுங்க. பின்னாடி சீட்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காரில் உட்காந்தா இங்கே பாருங்கள் கால் நெட்டிக்கு வந்துக்கலாம். கால் நெட்டு இவ்வளோ பெருசாக உங்களுக்கு ஸ்பேசியஸ் இருக்குது. இன்றைக்கி பிஎம்டபிள்யூவில் நீங்கள் செக் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்பேசியஸ் எல்லாம் இல்லை. இன்னும் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹேண்ட் ரெஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு ரேஞ்ச் ரோவரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கேருந்தே இது பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இது பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டோரேஜ் ஆகப்பட்டது. ஏசி கண்ட்ரோலு, சீட்டு கண்ட்ரோல், சீட்டோட ஃபேன் அட்ஜஸ்டபுளாக வரும். சீட்லேயே உங்களுக்கு ஏர் கண்ட்ரோல்லாம் வந்துடும். அது போக இங்கே ஏசி வெண்ட்டு இதெல்லாமே வந்துடும். வண்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கப்பல் மாதிரிங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து உட்காந்திங்கன்னா அப்படியே வண்டி அவ்வளோ லென்த்தாக சூப்பராக தெரியும் இன்டீரியரு. இந்த மாதிரி வண்டி எல்லாம் நீங்கள் ஒரு ஆடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸு இந்த மாதிரி காரில் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயி, நான் சொன்ன மாதிரி வெர்னாக்கு, இது வந்து பெரிய அண்ணன். இந்த காரில் முன்னாடி மட்டும் டிஸ்க் பிரேக் கிடையாதுங்க, பின்னாடி டிஸ்க் பிரேக்கு. வண்டி பிரேக்கில் கால் வச்சிங்கன்னா அப்படி நிற்கும். இப்போ என்ன ஸ்பீடில் போய் வண்டி பிரேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக இந்த வண்டி நிற்கும். நல்ல ஸ்டெபிலிட்டிங்க. வண்டி டிக்கி ஸ்பேஸை பாருங்கள், 3 நல்லா படுத்துங்களாம். இங்கே பாருங்கள் மோனோகிராம் எல்லாம் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். சொனாட்டா இங்கே ஒரு ஹுண்டாய் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்பர் பாருங்கள் 9492 பாருங்கள். 3 படுத்துவங்களாம், அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பூட்டே பாருங்கள். டயரு எல்லாமே சூப்பராக இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. டூல்ஸு எல்லாமே இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இதிலெல்லாம் எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ணணும் கிடையாது. ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடும் இந்த இடத்துல பாருங்கள். ஒன்று சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அது பெயிண்ட்டு, அது நீங்கள் ப்ரஸ்டேஜாக பண்ணால் போதும். கூலிங் பேப்பர்லாம் ஒட்டி அப்படியே கான்ட்ராஸ்ட்டுக்கு வண்டி அழகாக இருக்குது பாருங்கள். பஸ்ஸை சுற்றுற மாதிரி அவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் தேடினீங்கன்னா 100% வெளியே இந்த மாதிரி நான் கொடுக்க போகிற ரேட்டு மாதிரி எங்கேயுமே கிடைச்சிடாதுங்க. யாரை பார்த்தாலுமே நிச்சயமாக பிடிக்கும் கார். பெட்ரோல் காரு, எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது. ரிப்பேர் இல்லைங்கிறதுக்கு நான் வந்துட்டு ஷூரிட்டியும் கொடுக்க முடியும். நீங்கள் மெக்கானிக் யார் வேணால், எத்தனை மெக்கானிக் வேணால் தாராளமாக கூட்டிடலாம். கூட்டம் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்கினா போதும். வண்டி பீஸ் அந்த மாதிரி பீஸுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபுளாக வந்துடும். இங்கே பாருங்கள் சீட்லேயே லெதர் உங்களுக்கு ஏர் பேக்கெல்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவெல்லாம் சூப்பராக வந்துடுங்க. ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா அப்படி இருக்குதுங்க. இன்டீரியர்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜின் சவுண்டை பார்த்துருவோம். இன்ஜின் குவாலிட்டி, இன்ஜின் சவுண்டெல்லாம் எப்படிங்க பார்ப்போம். இன்ஜினில் எந்த ஒரு சவுண்டு எக்ஸ்டர்னலைஸும் வராது இன்ஜினுக்கு, நான் கேரண்டிங்க.
பாருங்க பானட் எவ்வளோ லென்த்தாக இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது, தக தக தகதான் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. ஹைட்ராலிக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பானட் ஹைட்ராலிக்கில் ரெண்டுமே நிற்குதுங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் கஜ கஜன்லாம் கிடையாது, நல்லா தெளிவாக இருக்குதுங்க, நீட்டாக இருக்குது, எந்த ஒரு லீக்கேஜோ எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது பேட்டரி போட்டிருக்காங்க, ஏர் ஃபில்டர் எல்லாமே இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு, நீங்கள் தாராளமாக வண்டி நம்பர் சொல்லி நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு பார்த்துட்டே வாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜினை சவுண்டை பார்ப்போம், இன்ஜினுக்கு ஃபுல் கேரண்டி, இன்ஜின் அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், இந்த காரில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜே கிடையாதுங்க. லெஃப்ட் அப் ரன்னு பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது, ஃப்ரண்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேமேஜஸும் கிடையாது. இன்ஜின் ஓடுற சவுண்டே கேட்காதுங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனும் கிடையாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அலாய் வீலில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, ரியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்க் பேடெல்லாம் பாருங்கள் பூஸ் போட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. இந்த மாதிரி லக்ஸுரி வேரியண்ட்டை எடுத்து ஓட்டி பாருங்கள், லைஃப்பில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இப்போ மிரர் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் சைடு மிரர்லாம் க்ளோஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே புத்தம்புது வண்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி தான். நீங்கள் நேரில் வந்தால் இதை விடவே சூப்பராக தான் இருக்குது, வீடியோ விடவே நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ சாவி ஆன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் எந்த டோர் ஓப்பனில் இருக்குது எல்லாமே அந்த மாதிரியெல்லாம் காட்டிடும். சாவி ஆன் பண்ணுறேன், சோனாட்டா அப்படிங்கிற அழகாக அந்த எம்ப்ளம் வருது பாருங்கள். இந்த பக்கம் ஃபியூல் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் வந்து இந்த டோர் ஓப்பனில் இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஆர்பிஎம் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாமே காட்டும். இந்த கார் ஸ்டார்ட் பண்ணுற இப்போ, இந்த கார் பார்த்தீங்கன்னா மேனுவல் தாங்க, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடையாது, மேனுவலுங்க. இங்கே பாருங்கள் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு. இப்போ ஏசி போடுவோம், போட்டுடனே பாருங்கள் எப்படி சில்னஸ் ஆகுது, போட்டு ஜஸ்ட்டு ஆன் பண்ணோடனேங்க கூலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது டொயோட்டா மாதிரியே நல்லா கூலிங் பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்கும், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க, ஏர் பேக்கு, உங்களுக்கு சேஃப்டி வெஹிக்கிள்ங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸு. இந்த காருடைய இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ மட்டுமே உங்களுக்கு 7.75 லட்சம் ரூபாய்க்கு இருக்குதுங்க. ஆடியோ சிஸ்டம்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 6 CD சேஞ்சருங்க, மொத்தம் 6 டிஸ்க்கு உள்ளே போட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்க்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எந்தெந்த டிஸ்க்கு வேணுங்கிறத நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபோல்டர் கண்ட்ரோலு, அதுபோக உங்களுக்கு ரேடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரியர் சீட்டுக்கு ஏர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதிலே கண்ட்ரோல்ஸ் வந்துடுங்க, நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சரை செட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் வந்துடுங்க. ரியரில் போய் அந்த ஏசி கூலிங் பார்ப்போம், சீட்லேயே உங்களுக்கு கூலிங்காக ஏர் எல்லாம் வரும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி சொன்னட்டா வந்து ஹுண்டாயிலேயே ப்ரீமியம் காருங்க, ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்டெடியாக இருக்குதுங்க, அப்படியே கூலிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்குது, வண்டி நீட்டாக இருக்குதுங்க. பாருங்கள் ப்யூர் லெதர் சீட் கவருங்க. இப்போ இங்கே சீட்டில் பின்னாடி இங்கே வந்து ஏர் வருதுங்க, இங்கே ஏர் வருது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முதுகெல்லாம் வைக்காதுங்க, இந்த சீட்டு இந்த கார்லேயே அப்படி தான், எல்லா சீட்லேயுமே உங்களுக்கு பின்னாடி ஏர் வரும், அந்த ஏர் டெம்பரேச்சரு அந்த ஸ்பீடு இதெல்லாமே இந்த காரில் வந்துடும். ஓகேங்களா, வண்டி பார்த்தா பெருசு கப்பல் மாதிரியான ரேட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே சிறுசு நம்ம விஷ்ணு கார்ஸில் தான். ஆனால் வண்டி குவாலிட்டியிலே நினச்சிடாதீங்க, குவாலிட்டி வந்து புது வண்டி ஈக்குவலாகவே இருக்குது, புது வண்டிக்கு ஈக்குவலாகவேங்க. நம்ம விஷ்ணு கார்ஸில் ரேட்டு கம்மி, வண்டி குவாலிட்டி ஜாஸ்தி, ரேட்டு கம்மினா குவாலிட்டியெல்லாம் நினச்சிக்காதீங்க. நம்ம கொடுக்குறதே வியாபாரி ரேட்டு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். பின்னாடி இங்கே ஒரு உங்களுக்கு லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும், முன்னாடி அது போக வந்துடும். இந்த காரில் இல்லாத ஒன்றே ஒன்று சன்ரூஃப் மட்டும்தான் இல்லை, சைடில் ஏர் பேக்ஸ் எல்லாம் இருக்குது, சீட்டில் ஏர் பேக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி சீட்டில் அப்படியே கூலிங்காக இருக்குதுங்க, உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல, அந்த மாதிரி சூப்பர் கூலிங் இருக்குது. பார்க்குறதுக்கே வுட் ஃபினிஷில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டெலாம் பாருங்கள் இவ்வளோ மேட்டெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. சீட் அட்ஜஸ்டபிள்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கில் வந்துடுங்க, முன்னாடி பின்னாடி, ஜஸ்ட் இப்படி தள்ளிங்கன்னா முன்னாடி போகும், பின்னாடி தள்ளிங்கன்னா பின்னாடி போகும், இப்படி தள்ளிங்கன்னா உங்களுக்கு சாயும் நேராக இதாகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் ஆப்ஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. மிரர் ஃபோல்டிங் பாருங்கள், சைடு மிரர் பாருங்கள் இப்படி அழகாக ஓப்பன் ஆகுது, இப்போ பாருங்கள் இப்படி அழகாக க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி உள்ளே கொண்டிருக்கிறவங்களாம் யார் என்னெல்லாம் தெரியாது. வண்டி பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக கும்முன்னு இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சொனாட்டா 2014 மாடல் பெட்ரோல் காருங்க, வண்டி பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது,
அவ்வளோ லென்த்தாக வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜெருசு தான். இன்றைக்கி வண்டியோட மார்க்கெட் ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா 8 லட்சரூபா போகுது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸு 7 லட்சத்தி 70,000 ரூபாய்க்கு இருக்குதுங்க ஃபுல் இன்சூரன்ஸு. நீங்கள் மார்க்கெட் ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா 8 லட்சரூபா. நம்ம விஷ்ணு காசில் 8 லட்சரூபா கிடையாது, 7 லட்சரூபா கிடையாது, 6 லட்சரூபா கிடையாது, தான் 5.5 லட்சம் கிடையாது, 5 லட்சம் கிடையாது. அதுக்கும் கீழே நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இதான் ப்ரீமியம் காரு. இன்றைக்கி சொன்னட்டா இது பார்த்தீங்கன்னா சொன்னட்டாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா எலென்ட்ரா இருக்குது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2400 சிசிங்க. இன்ஜின் பார்க்க அப்படியே வண்டி போச்சுனாவே அப்படியே ராக்கெட்டுமே சல்லுன்னு தான் போகும். அந்த மாதிரி வண்டிங்க. நீங்கள் வந்து டெஸ்ட்டே பாருங்கள், வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணால் கூட 7 லட்சரூபா கிடைக்கணும். வண்டி வாங்குறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து 4.5 லட்சரூபா அசால்ட்டாகவே நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,77,000 ரூபா ரேட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், எங்கே போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த காரோடைய ரேட்டு 7.75-7.5 ரூபாய்க்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. நம்ம விஷ்ணு காசில் த்ரோவே ப்ரைஸுங்க. நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், நேரில் வந்து செக் பண்ணுங்கள். வண்டியை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஓட்டி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.